بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من نسي وهو صائم فأكل أو شرب فليتم صومه فإنما أطعم الله وسقاه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, நோன்பினுடைய சட்டத்திட்டங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நோன்பாளி நோன்பு வைத்துக் கொண்டு தான் நோன்பாளி என்பதை மறந்து எதையேனும் சாப்பிட்டு விட்டாலோ அல்லது குடித்து விட்டாலோ அவர் அந்த நோன்பை முழுமையாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், அதை முறித்துவிடக் கூடாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி நமக்கு சொல்லி காட்டுகிறது. காரணம், அந்த நோன்பாளிக்கு அந்த மறதியை ஏற்பட செய்து அல்லாவே அந்த மனிதனுக்கு சாப்பிட வைத்தான், குடிக்க வைத்தான் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே அப்படி ஏதேனும் தடுமாற்றத்தின் காரணமாக, இது பொதுவாக எல்லோ மனிதருக்கும் ஏற்படுவதுண்டு. ரமலானுடைய துவக்க காலங்களிலே முதல் நாள், இரண்டு நாள் அல்லது ஒரு வாரத்திற்கு இந்த தடுமாற்றங்கள் வரும். நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதையும் அறியாமல் எதையேனும் தண்ணீரை எடுத்து குடித்து விடுவார்கள், ஏதேனும் பழங்களை அல்லது எதையேனும் சாப்பிடக்கூடியதை சாப்பிட்டு விடுவார்கள். உடனே அவர் சுதாரித்துக் கொண்டு, ஆஹா, நாம் நோன்பல்லவா என்று அவர்களுக்கு நினைவு வரும். இப்பொழுது இந்த நோன்பை நாம் நினைவு வந்ததோடு நாம் வாயில் உள்ளதை துப்பிவிட வேண்டும், அல்லது சாப்பிட்டு முடித்த பிறகு நினைவு வந்தால் நாம் இந்த நோன்பை தொடர்ந்து நோற்கலாமா, முறித்து விடலாமா, அதுதான் நாம் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டு விட்டோமே, நாம் தண்ணீர் குடித்து விட்டோமே அல்லது ஜூஸ் குடித்து விட்டோமே, நாம் முறித்து விடலாம் என்று சட்டங்கள் தெரியாமல் நோன்பை சிலர்கள் பாலடித்து விடுகின்றனர். ஆகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி மறந்து சாப்பிட்டவர்கள் நோன்பை முறித்துவிடக் கூடாது, அவர்கள் அதை தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், அது அல்லாவால் ஏற்படுத்தப்படுகிறது, அவனே அவருக்கு உண்ணக் கொடுக்கிறான், அருந்த கொடுக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழியை இந்த நோன்பினுடைய சட்டங்களின் ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். மேலும் சிலர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது என்று நிறைய இல்லாத பொல்லாத சட்டங்களை எல்லாம் சொல்லி மக்களை சிரமத்திற்குள்ளாக்குவார்கள். ஒரு நோன்பாளி நோன்பு வைத்துக் கொண்டு சுருமா இடுவதனாலோ, அத்தர் பூசுவதனாலோ, மருந்துகள் பூசிக்கொள்வதனாலோ அவருடைய நோன்பு முறியாது. அதே போன்று சர்க்கரை நோயாளிகள், சுகர் பேஷண்ட், அவருக்கு இன்சுலின் சுரக்கவில்லை என்று அவர் தினமும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டே ஆக வேண்டும், இப்படியான நிர்பந்தத்திற்கு உள்ளவர்கள் எல்லாம் ஊசி போட்டுக் கொள்வதனாலும் அவருடைய நோன்பு முறியாது. இன்சுலின் மட்டுமல்ல, இன்சுலின் இன்ஜெக்ஷன் மட்டுமல்ல, மற்ற எந்த ஊசி நிர்பந்தத்தின் அடிப்படையில் போட்டி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஊசி போட்டுக் கொள்வதனாலும் அவருடைய நோன்புகள் முறியாது என்று நவீன ஃபத்வாக்கள் நமக்கு சொல்லுகிறது. அதேபோன்று குளுகோஸ் ஏற்றுவதனாலும் நோன்பு முறியாது. திடீரென்று ஒருவர் மயக்கமுற்று விழுந்தார், அவரை சென்று மருத்துவமனையிலே நாம் சேர்த்தோம், அவரை தேற்றுவதற்காக அவருக்கு மயக்கம் தெளிந்து அவர்கள் ஆரோக்கியம் பெறுவதற்காக குளுகோஸ் ஏற்றப்பட்டது. இப்பொழுது அந்த நோன்பு முறியுமா முறியாதா என்றால் முறியாது என்று நவீன ஃபத்வாக்கள் நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று ஹஜாமத் செய்து கொள்வது, ரத்த தானம் செய்வது, ரத்தம் குத்தி எடுப்பது, இது போன்ற காரியங்களினாலும் நோன்பு முறியாது. ஒரு மனிதர் குளிப்பதினாலோ, தலையில் எண்ணெய் தேய்ப்பதனாலோ, ஏன் பல் விளக்குவதனாலோ நோன்பு முறியாது என்ற சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி கேட்டார்கள், நபியே நாயகமே, நான் நோன்பு வைத்த நிலையில் சுருமாயிட்டுக் கொள்ளலாமா என்று நாயகத்திடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நஅம், ஆம், தாராளமாக நீங்கள் இட்டுக் கொள்ளலாம் என்ற நபிமொழி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ரமலானுடைய நோன்பினுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக தெரிந்து நம்முடைய நோன்புகளை வீணடித்து விடாமல் நாம் நோன்பு நோற்க வேண்டும். சிறு சிறு காரியங்களினால், சுருமா இடுவதனாலோ, ஊசி போட்டுக் கொள்வதனாலோ, அதே மாதிரி குளுகோஸ் ஏற்றிக் கொள்வதனாலோ, பெர்ஃபியூம்கள், அத்தர்கள் பூசிக்கொள்வதனாலோ, பல் வளர்க்குவதனாலோ
நம்முடைய நோன்புகள் முறியாது என்ற சட்டங்களை நாம் தெரிந்து முழுமையாக நோன்பு நோற்று நோன்பனுடைய முழு பலனை அடைவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.